Hello, from now on, I'm Niranjini. I'm studying a MBBS interest and also guide students via YouTube. So, in this video, we will talk about the video. You already asked that video. What do you think? Dress code. You are asking about dress code. We are going to dress code. We are going to dress code. We are going to dress code. நீங்க வந்து பேக்கிங் வீடியோல வந்து ஜீன்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படிலாம் சொன்னீங்க. அப்போ வந்து நம்ம வேற ட்ரெஸ்லாம் போட முடியாதா அப்படிலாம் சொல்லி நிறைய க்வெஸ்சன் எனக்கு ரொம்ப நாளாக வந்துகிட்டே இருந்துச்சு. பட் இங்கே வந்து எப்படின்னா லைக் இதுதான் வந்து ட்ரெஸ் கோட் அப்படின்ற மாதிரி பர்டிகுலராக அப்படிலாம் சொல்ல முடியாது. பட் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் நம்மளுக்கு வந்து ரியலைஸ் பண்ண முடியாத மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு இந்த வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஃபைனலி ஏன்னா வந்து நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட அப்பியரன்ஸ் அண்ட் நம்மளை பற்றி எல்லாமே வந்து பர்சீவ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து கொஞ்சம் தாட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது வந்து இட் இஸ் ரியலி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் யாருன்றது நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயினான விஷயம் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸிங்ஸ் ரைட். ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கே நீங்கள் வந்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து எப்படின்னா ஃபுல்லாகவே வந்து மோஸ்ட்லி கோல்டாக தான் இருக்கும், ஃபுல் ஸ்னோவாக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு 3 coatings வந்து போடுங்க. அதாவது தெர்மல் வியர். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியலனா தெர்மல் வியர் வந்து நம்ம பாடியில் வந்து ரொம்ப டைட்டாக போடுற ஒரு லைக் இன்னர்ஸ் மாதிரி. ஸோ அது வந்து எப்படின்னா பாடியில் வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அந்த மெட்டீரியல் வந்து நம்ம பாடியில் வந்து ஹீட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ கொஞ்சம் வார்ம்தாக இருக்கும். நம்மளால வந்து எவ்வளோ ஹெவி கோல்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு டாலரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஹெவி கோல்டு இருக்கும் போது தாராளமாக அதை போட்டுப்போங்க. தெர்மல் வேர் அண்ட் ப்ராப்பர் க்ளவுஸு, ஹெவியான ஸ்னோ இருக்கும்போது போட்டுப்போங்க. பட் ஸ்னோ இருக்கும் போது கூட அவ்வளோவா குளிராது. இப்போ பனி பேஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா கூட அவ்வளோவா குளிராது. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் அந்த விண்டெல்லாம் வந்துருச்சு, காற்றெல்லாம் அடிச்சுன்னா அவ்வளோதான் ஒத்தரும் அப்படின்னு நடுங்கி எடுக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து கோல்ட் டைமில் நம்ம ஹெல்த்தையும் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். அண்ட் நான் வந்து இந்த கேப்லாம் போடாமல் சுற்றுற ஒரு ஆள் தான். பட் அதுக்கப்புறமா ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு, இப்போ நம்ம வந்து அந்த குள்ளாலாம் போடல அப்படின்னா மண்டை வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகும். அதாவது நம்ம ஹேர் வந்து பயங்கர ஃப்ரிஸ் ஆகுறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் கோல்டுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தொப்பி போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து ஜாக்கெட் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே வந்து உங்கள் தெர்மல் வேர் அண்ட் ஆல்சோ நீங்கள் நார்மலாக என்ன சட்டை போடணுமோ சட்டை பண்ணிட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே ஜாக்கெட் போட்டுக்கோங்க. அண்ட் உள்ளன் சாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நிறைய நான் வந்து போன வருஷம் ஒரு பாப்பா ஒருத்தவ ஜூனியர் வந்தா, அந்த பாப்பா என்னடா காட்டன் சாக்ஸ் போட்டிருந்தா. ஸோ எனக்கு இதே காட்டன் சாக்ஸ் எப்படிறா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எஸ், முடிஞ்ச அளவுக்கு உள்ளன் சாக்ஸ் போடுங்க. அப்போ தான் வந்து வெளியில் நடக்கும்போது நார்மல் சாக்ஸ் போட்டிங்கன்னா அது எப்படின்னா வெட்டாயிரும், பயங்கர பனியில் நடக்கும்போது வெட்டாயிரும். அது மாதிரி ரொம்ப குளிராக இருக்கும்போது லெதர் ஷூஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய வெட்டாகாது. அண்ட் வெட்டாயிடுச்சுன்னா இப்போ எனக்குலாம் எப்படி இருக்கும், எனக்கு தெரிஞ்சது நான் ரியலைஸ் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன், வெட்டாயிடுச்சுன்னா ஒரு மாதிரி நரம்புலாம் பிடிச்சிருக்கும். ரொம்ப நேரம் நம்ம தண்ணியில் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஜில்லுன்னு. ஸோ அப்படி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கும், பயங்கர கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் நடக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து நம்ம நடக்கிற தூரம் வெளியில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வரைக்கும் மட்டும்தான் வந்து நமக்கு இந்த ப்ராப்பர் ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் தேவைப்படும். இப்போ நீங்கள் காலேஜுக்கு போயிட்டாலுமே உங்களுக்கு வந்து அங்கே ஹேங் பண்ணுறதுக்கு ஹேங்கர் மாதிரி இருக்கும். லைக் எப்படி சொல்கிறது, ஜாக்கெட் ரூம் அப்படின்லாம் தனியாக வந்து எங்களுக்கு ரூமே இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஜாக்கெட் கழட்டி வச்சுட்டு ஏப்ரானில், நிறைய பேர் வந்து ஏப்ரான்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இட் மீன்ஸ் ஒயிட் கோட். ஓகே, ஒயிட் கோட் தான் வந்து நான் நிறைய வீடியோஸில் ஏப்ரான்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவேன். ஸோ ஒயிட் கோட், டாக்டர் கோட்டுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் வந்து ஏப்ரான்ஸ். அண்ட் இங்கே வந்து இன்னொரு ஒரு அடிஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஏப்ரான் போடுற மாதிரியே நீங்கள் தலைக்கு வந்து ஒரு கேப் மாதிரி இருக்கும், அது என்னென்னா வந்து கல்பாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி வந்து எங்களுக்கு எல்லா கிளாஸ்லலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, கல்பாக்கு வந்து எல்லா கிளாஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஒரு சில டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க கல்பாக்கு வந்து நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு. இல்லைன்னா வந்து நீங்கள் ஏப்ரன் வந்து எந்த கிளாஸாக இருந்தாலும் யூ ஹாவ் டு வேர், எக்ஸப்ட் ரஷ்யன் கிளாஸில் மட்டும் இட் இஸ் நாட் நெசசரி பிகாஸ் இட்ஸ் அ லாங்குவேஜ் கிளாஸ். ஸோ ரஷ்யன் கிளாஸை தவிர்த்து மற்ற எல்லா கிளாஸ்லேயும் வந்து நீங்கள் ஏப்ரன் போட்டுக்கணும். அண்ட் போடுறதுக்கு வந்து அதுவே வந்து ஒரு ஜாலியாக கெத்தாக தான் இருக்கும். ஸோ மறந்து வச்சுட்டு வந்துட்டோன்னா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ ஏப்ரன் இருந்தால் தான் நீ கிளாஸ்க்குள்ளே வரணும், அந்த மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் வெரி ஸ்ட்ரிக்டான ஒரு கண்டிஷன். ஸோ யா, அண்ட் சம்மர் டைம் அப்படின்லாம் வந்துச்சுன்னா சம்மர் டைம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச என்ன ட்ரெஸ் வேணாலும் நீங்கள் போடலாம். காலேஜுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு டீசெண்டாக போடுங்க. நான் என்னோட அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டீசெண்டாக ஃபார்மலாக போட ட்ரை பண்ணுங்கள். பட் நீங்கள் வந்து ஒன் பீஸ் கூட போடலாம், ஒன் பீஸ் போட்டு ஸ்டாக்கிங்ஸ் கூட போடலாம். இங்கே வந்து அப்படி தான். பட் ட்ரை டு பி டீசென்ட். ரொம்ப வந்து ஏன்னா நம்ம காலேஜுக்கு போகிறோம், ரெகுலர் யூஸுக்கு போடுற மாதிரி கம்ஃபர்டபுளாக
பிகாஸ் நம்மளுக்கு ஒரு 2 hours வரைக்குமே லைக் 1.5 hours கிளாஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பீரியடுமே வந்து அந்தளவுக்கு இருக்கும். இப்போ சைக்கிள்லாம் போயிடுச்சு அப்படின்னா ஒரு 2 hours வரைக்குமே ஒரே கிளாஸ் இருக்கும், லெக்சர் இருக்கும். அதனால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் டீசெண்டான ட்ரெஸ் போட்டுக்கோங்க. அது ஷார்ட்டாக இருக்கோ லாங்காக இருக்கோ இட் இஸ் நாட் அ மேட்டர். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ சுடிதார் போடணும் அப்படின்னாலும் தாராளமாக போடலாம். இப்போ நிறைய பேர் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எந்த அளவுக்கு நீங்கள் வந்து போடலாம் அப்படின்னு சாரி கட்டிட்டு தான் நான் வந்து டெய்லி போவேனாலும் இட் இஸ் ஆல் அபவுட் யோர் விஷ். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ இட்ஸ் நாட் அ பிக் டீல். உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வந்து போடணும்னு இருக்கோ இட் இஸ் ஆல் அபவுட் யோர் விஷ், அவ்வளோதான். ஆப்வியஸாக ட்ரெஸ்ஸிங் பற்றி பேசும்போது, ட்ரெஸ் கோட் பற்றிலாம் பேசும்போது நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பற்றி பேசி தான் ஆகணும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இங்கே எல்லாமே விரிச்சு போட்டுட்டு தான் இருக்கும். பட் டேக் கேர் ஆஃப் யூர் ஹேர். ஏன்னா வந்து ஹேர் லாஸ் வந்து நிறையாவே ஆகும் இங்கே, பிகாஸ் வாட்டர் நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக டைம் இருக்காது ஹேர் கேர் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஹாஸ்டல் அப்படின்னும் போது ஹாஸ்டலில் வந்து பர்டிகுலர் ஷவர் ரூம்ஸ் தான் இருக்கும். இப்போ எல்லாருமே குளிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வேகமாக குளிச்சுட்டு வரணும். இப்போ ஹேர் பாத் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அது வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ மேக் இட் ஷுர் தட் நீங்கள் ஹேர் வந்து நல்லா கேர் பண்ணிக்கிறீங்கன்னு. அண்ட் ஆயில், ஆயில் வந்து இங்கே நம்ம கோகனட் ஆயிலெலாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா இங்கே வந்து ஆயிலெலாம் கிடைக்காது. நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுற பர்சன்னா எடுத்துகிட்டு வாங்க. அண்ட் மோஸ்ட்லி ஹீட்டர் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஆயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி ஹீட்டர் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அது கட்டி ஆகாமல் இருக்கும், இல்லைனா அது கட்டி ஆயிடும். ஸோ இந்த ஒரு விஷயம். அண்ட் மோஸ்ட்லி இப்போ நாங்கள் வந்து இது பெட்ஷீட்டு இந்த திங்ஸ்லாம் வாங்க போகும்போது கூட என்னென்னா நாங்கள் வந்து ஹேர்லாம் ஓப்பனில் வச்சுருந்தோம் அப்படின்னா எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஹேர்லாம் தூக்கி எடுத்து கட்டுங்க டீசெண்டாக வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் ரொம்ப மெஸ்ஸியாக ஹேர் வச்சுருக்காதீங்க, கொஞ்சம் நீட்டாக. நான்லாம் வந்து மோஸ்ட்லி ஹாஸ்டலில் இருக்கும்போது இப்படி தான் சுற்றுவேன். ஸோ நான் வெளியில் போகும்போது விரிச்சு போட்டுருவேன். அண்ட் அப்படியே வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம மண்டி வச்சு போட்டு சுத்த முடியாது. பிகாஸ் ஏதாவது ஒரு சின்ன ஹேர் பேண்ட் மாதிரி வச்சுக்கோங்க, நம்ம டக்குன்னு எடுத்து நம்ம டை பண்ணிக்கிற மாதிரி. முடிஞ்சளவுக்கு ஹேர் நிறைய கேர் பண்ணிக்கோங்க, பிகாஸ் இட் ஹேஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஹேர் லாஸ்க்கு வந்து நிறைய வேஸ் நம்மளே எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டேக் கேர் ஆஃப் ஹேர் ஆல்சோ. யா, ஹேர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெஸ்ஸியாக வச்சுட்ருக்காதிங்க. ரொம்ப வந்து விரிச்சு போட்டுகிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா வந்து விரிச்சு போட்டுகிட்டே இருந்தால் ஹேரும் ஃப்ளிஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே அவ்வளோவா பீப்புள் வந்து எப்படின்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டன் கெரட்டன் ட்ரீட்மெண்ட் பண்ண ஹேர் மாதிரி இருக்கும். நம்ம மாதிரி லைக் ஒரிஜினல் ஹேர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அதனால அவங்களுக்கு அது வாட்டுக்கு பொம்மை மாதிரி நிற்கும். ஓகே, நம்ம ஹேர் வந்து அப்படியெல்லாம் இருக்காது. ஸோ அதுதான் மோஸ்ட்லி வந்து சம்மர் டைம் அப்படின்னா ஒரு லைட் ஜாக்கெட் மாதிரி, லைக் லைட் ஜாக்கெட் இன் சென்ஸ் ஒரு டெனிம் ஜாக்கெட் மாதிரி வச்சுக்கோங்க. மேபி லைக் ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட் மாதிரி அது போடுறதுக்கே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ டெனிம் வச்சுக்கோங்க இஃப் யூ லைக் இட். அண்ட் தென் மோஸ்ட்லி இப்போ நீங்கள் வந்து ஏதாவது இப்போ ஹாஸ்பிட்டல் கிளாஸ்லாம் போனோம்னா எங்களுக்குலாம் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஷூ நம்ம ஆல்ரெடி போட்டு ரோட்டில் நடந்து வந்தோம்ல அதெல்லாம் திக்கி ஓரமாக கடைசிட்டு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு ஷூ வச்சுருக்கணும். அப்படியே நீட்டாக வந்து பலப்பலன்னு இருக்கணும் அந்த ஷூ. அந்த ஷூ வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் ரூமில் போயிட்டு, ட்ரெஸ்ஸிங் ரூம்னா என்ன கிட்டத்தட்ட ஒரு ஆன்கால் ரூம் மாதிரி இருக்கும். அது ஒன்றுமே இருக்காது, ஒரு ஹேங்கர் இருக்கும், ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும், நம்ம வந்து அங்கே உட்காந்துக்கலாம் படுத்துக்கலாம், சேர் இருக்கும், அப்புறம் லாக்கர் இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கும். இதை தவிர்த்து வேறு ஒன்றும் இருக்காது. ஜாக்கெட்டை கழட்டி வச்சுட்டு நம்ம ஏப்ரான் போடணும்னா ஏப்ரான் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஷூ வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அண்ட் போக போக வந்து நம்ம ஸ்க்ரப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சேஞ்சிங் ரூம் மாதிரி அப்படிலாம் சொல்லலாம். ஸோ யா, நீங்கள் இதுக்கு போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ஷூ வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது அப்படியே தூக்கிட்டு உள்ளே போகக்கூடாது. அண்ட் நீங்கள் அதே இது பப்ளிக் ப்ளேஸஸ் ஏதாவது போனீங்கன்னா என்னென்னா ஷூ கவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ வெளியில் போகும்போது ஷூ கவர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ஷூ கவர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பப்ளிக் ப்ளேஸ் மீன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து இங்கே இன்சூரன்ஸ் செக்கிங்லாம் பண்ணுவாங்க, லைக் நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கீங்களா அப்படின்னு என்ன செக்கப்லாம் பண்ண முடியுமோ எல்லா செக்கப்பும் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ரேலேருந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ எல்லா செக்கப் பண்ணும்போதும் ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போகும்போது மோஸ்ட்லி வந்து நம்ம ஷூ போடுற லைக் ஷூ கவர் போடுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே வந்து நம்ம ஷூ கவர் போட்டு போகிற மாதிரி தான் இங்கே இருந்துச்சு. ஸோ இட் இஸ் லைக் நிறைய இடத்துல ஷூ கவர் போட்டு தான் உள்ளே விடுவாங்க. ஸோ ஸ்கூல்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் வந்து இங்கே ஸ்கூல்ஸுக்குலாம் போனேன், நீங்கள் வந்து இங்கே ஸ்கூல்ஸுக்கு
போகிறதுக்கு உங்களுக்கு நோ யூஸ். இஃப் யூ வாண்ட் டு விசிட் தாராளமாக நீங்கள் போய் விசிட் பண்ணிட்டு வரலாம். இட் இஸ் ஆல் அபவுட் நீ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பண்ணலாம். யூ ஆர் இண்டிபெண்ட் பர்சன் ஹியர். ஸோ நீங்கள் வந்து ஷூ கவர் போடுற மாதிரி இருக்கும். அண்ட் வேறு என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து இட் இஸ் கோயிங் டு ப்ரொஜெக்ட் யூ, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்றது அது காமிக்க போகுது. ஸோ பெட்டர் ஹாவ் அ டீசன்ட் லுக். ஓகே, ஏன்னா நீங்கள் தனியாக இருக்கும்போது பீப்புள் ஷுட் நாட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் யூ. ஸோ அதனால் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் ட்ரெஸ் பர்ஃபெக்ட்லி, ட்ரெஸ் நீட். அதே மாதிரி நான் நிறைய அதே மாதிரி யூஸ் பண்ணுறணும். சரி விடுங்க, யோசிச்சு யோசிச்சு பேசிகிட்டு இருக்கேன் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் எதுவும் வந்துச்சு அப்படின்னா ஃபெஸ்டிவல்க்குரிய ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கோங்க. லைக் சாரியோ தாவணியோ, பசங்களுக்கு வந்து வேட்டி சட்டை வச்சுக்கோங்க. ஆர் சம் குர்த்தி, லைக் குர்த்தாஸ் போடணும் அப்படின்னா குர்த்தா மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். அப்புறம் வந்து கேஷுவல் வேர்ஸ், கேஷுவல் வேர் வந்து நிறையா வச்சுக்கோங்க. கேஷுவல் வேர் அதை தான் நம்ம போட்டு சுற்ற போகிறோம். பட் நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இல்லை, இங்கேயே நிறையா கிடைக்கும். பட் அங்கேருந்தும் சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு வாங்க. நான் என்னோடய லக்கேஜ் பேக்கிங் வீடியோவில் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரணுன்னாலும் வரலாம். பட் எடுத்துகிட்டு வரதுக்கு நிறையா திங்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து குக்கிங் திங்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில், ஹாஸ்டல்ஸில் வந்து இப்போது மாஸ்கோலே வந்து எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும் மாஸ்கோவில் வந்து மெஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இட் இஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ யா, வேறு ஒன்றும் இதில் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அவ்வளோதான். அண்ட் யா, எப்பயும் சொல்கிற மாதிரி லவ் யுவர் செல்ஃப், ஸ்பெட் லவ், ஃபீல் லவ், அண்ட் லவ் யூ ஆல். பை பை.